விமர்சனமும் படைப்பும் ஒருங்கே வந்து இன்னும் ஆழமாக வளர வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். ஏன்னா நாவல் வந்து ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும், இந்த குடும்ப அமைப்பு பற்றி பேசினாங்க. ஆனால் முக்கியமாக வந்து குடும்ப அமைப்பு வந்து அதிகாரத்துக்கு முன்னே எப்படி ரெண்டு வகையாக பார்க்கப்படுது. ஒரு தனி மனிதன்கிட்ட வந்து அதிகமான உழைப்பு நம்ம வந்து சொல்லணும்னா முதல்ல வந்து அவர் வந்து ஒரு குடும்ப அமைப்புக்கு இருக்கணும். அதிகமான பிள்ளைக்குட்டிகள் பிறந்து ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது அவன்கிட்ட வந்து அவன் அதிகமாக உழைக்க வேண்டியது வரும். அப்போ அவனோட மறைமுகமாக ஒரு குடும்ப அமைப்புக்குள் இருக்கிறது மூலம் அவனோட உழைப்பு சுரண்டப்படுது. அடுத்ததாக அதே அடிப்படை விஷயங்களை அவன்கிட்ட இருந்து பதிக்கிறது மூலம் அதிகமான அவன் உழைப்பை சுரண்டது மூலம் அவன் வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே வெளியே தூக்கி எறியப்படுறான். இந்த குடும்ப அமைப்பு சிதைக்கப்படுது, குடும்பத்துக்கு வெளியே ஓடிப்படுறான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், குடும்ப அமைப்பு தேவை, குடும்ப அமைப்பு எப்படி அதிகாரத்துக்கு முன் தோற்று போகுது, குடும்ப அமைப்பு எப்படி அதிகாரத்துக்கு முன்ன பாதுகாக்கப்படுது என்ற ரெண்டு விஷயத்தை நம்ம ஆழமாக பேசிட்டு அது மாணவர்களுக்கு கண்டறியல. இன்னும் மேலும் நீங்கள் தீவிரமாக வாசிக்கணும். நாவல் அடிப்படையில் வாசிப்பு மேலும் விரிவாக வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாவல் என்பது என்னோட 23 வயதில் நான் எழுதியது. இந்த நாவல் வந்து வாசிக்கப்படும் பொழுது அது தன்னுடைய 23 வயதில் ஒரு இளைஞன் எழுதிய ஒரு நாவலாகலாம் பார்க்கப்பட வேண்டும். அதன் பிறகு என்னுடைய கருத்துகள், என்னுடைய சிந்தனை எல்லாம் வந்து மாறுபட்டு விட்டது. இப்போ இந்த வாசிக்கக்கூடிய நாவலையும் என்னையும் வைத்து மதிப்பிடக்கூடாது என கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாவலை தேசிய நூலகம் வரை கொண்டு சென்ற மனுஷ எழுத்தாளர் சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.